Hi viewers, welcome to our channel. In this video, we will talk about how to make a cake. நம்ம 1/4 கப் சக்கரை வந்து மிக்ஸில அரைச்சிருக்கோம் பாருங்க இந்த அரைச்சத வந்து இதல கலந்துக்கோங்க கலந்துக்கோங்க இது வந்து நல்லா mix பண்ணிடுங்க நல்லா mix பண்ணி விட்டுருங்க I mix it. Mix it. 1 pinch salt. 1 pinch salt. Add it. Baking soda. That is 1 pinch. 1 pinch. Add it. Baking soda. Baking powder. That is 1 spoon. 1 ஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லா நல்லா கலந்துறணும் நல்லா கலந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து மைதா வந்து 1 கப் போட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இது பைண்டிங்காக தான் நமக்கு வெறும் ரவை வச்சு செய்றோம் இல்லீங்களா கொஞ்சம் நல்ல கிரிப்னஸ் ஓட இருக்கும்ல வளவளவளன்னு இருக்கும் அதுக்காக வேண்டி கொஞ்சம் மைதா கலந்துக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறம் தயிர் 1 கப் தயிர் இது நல்லா mix பண்ணிட்டோங்க நல்லா mix பண்ணிட்ட பிறகு ஒரு டம்ளர் பால் பால் mix பண்ணிட்ட இதே நல்லா mix பண்ணிடுங்க இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படும் நம்ம இத கொஞ்ச நேரம் வந்து விட்டு அதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்தது எண்ணெய் கொஞ்சம் mix பண்ணிடுங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா mix பண்ணிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா எசன்ஸ் நான் பைனாப்பிள் எசன்ஸ் விட்டுருக்கேன் நீங்க வெனிலா எசன்ஸ் கூட விடலாம் அவங்கவங்க फ्लेவருக்கு ஏத்த மாதிரி எசன்ஸ் போட்டு இதல mix பண்றதுல தாங்க இருக்குது நல்லா mix பண்ணிட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும் இது கொஞ்ச நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு மூடி போட்டு இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டேன் இந்த மாதிரி பாத்திரம் இருக்கு இல்லீங்களா இதல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நானு பாருங்க எண்ணெய் தடவி நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபுல்லா எண்ணெய் தடவி வச்சிருக்கோம்
இது ஒரு 10 minutes இந்த மாவு வந்து ஒரு 10 minutes விட்டு அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து இதல போடலாம் இப்போ நம்ம ஃபுல்லா ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க ஊறிடுச்சு இது ஃபுல்லாவே இப்போ நான் இதல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இல்லீங்களா இதல நம்ம மாத்திக்கலாம் இப்போ நம்ம இத ஊத்தி வச்சிட்டோம் ஊத்தி வச்சிட்டதுக்கு அப்புறம் நல்லா உள்ள இத ஐட்டம் அந்த ரெண்டு இப்படி நல்லா தட்டி விடுங்க முந்திரி வந்து கொஞ்சம் நம்ம இது மேலவே முந்திரி அப்படியே போட்டு விட்டுறலாம் முந்திரி இல்லனா நீங்க பாதாம் கூட நீங்க போட்டுக்கலாம் நான் முந்திரியையும் திராட்சையும் இருக்கு வீட்ல சரி அதை வந்து போடலாம் அப்படின்ட்டு இப்போ குக்கரில் வந்து கொஞ்சம் மணல் இது மணல் இல்லை இது நாங்கள் வந்து வேர்க்கடலைலாம் வறுப்போம் அந்த இதில் அந்த உப்பு போட்டு வறுப்போம் அந்த உப்பை வந்து கொட்டி வச்சுருக்கேன் குக்கர் பெரிய குக்கரில் 12 liter குக்கரில் அதை எடுத்து உள்ளே வச்சிடலாங்க நம்ம இப்போ சரிங்களா இது இப்போ உள்ளே வச்சிட்டேங்க வச்சுட்டேன் இது சிம்மிலே வச்சுட்டு நம்ம குக்கர் உள்ளே வச்சுட்டு சிம்மிலே வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க மூடிட்டு ஒரு 1/4 hour வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு வெந்துடுச்சு வெளியே எடுத்துட்டேன் நான் இது வெந்துடுச்சா இல்லையான்றத இப்படி ஒரு கத்தி வச்சு இப்படி சொருவி பாருங்கள் நாங்கள் ஒட்டவே இல்லை வெந்துடுச்சு இது ஒரு கொஞ்சம் ஆறட்டும் லைட்டாக ஆறட்டும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த பாருங்க கேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ கேக்கை கட் பண்ணலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ